ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் இந்த காலவெளியில் இந்த தியான செய்தி கேட்கும்படி இருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக, ஒரு பாடலோடு கூட இந்த செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா. பிரைஸ் தி லார்ட். வரவேற்கிறேன்.
எட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். என் ஜனமீக்கு உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். 11 வசனத்திலே என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. 8 வசனத்திலே என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். 11 வசனத்திலே என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள், ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். 13 வசனத்திலே ஆயின் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். மீண்டுமாய் சொல்கிறேன், ஆயின் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். 14 வசனத்தில் நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்கு விரோதமாக திருப்புவேன். ஆமே. தேவனுடைய வார்த்தையை கேளுங்க, இது மிக மிக முக்கியமானது. எல்லா கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய திருச்சபைக்குள் அங்கமாக இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, ஆண்டவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் அவர் எதை எதிர்பார்க்கிறார், எனக்கு நீ செவி கொடுத்தால் நலமாயிருக்கும், இஸ்ரவேலின் வழிகள் நடந்தால் நலமாயிருக்கும், எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும், நடந்தால் என் வழிகளிலே நடந்தால் நலமாயிருக்கும். கர்த்தருக்கு செவி கொடுப்பது இல்லை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறார்கள், ஆனால் கர்த்தருக்கு அவர்கள் செவி கொடுப்பதே கிடையாது. செவி கொடுத்தல் என்றால் என்ன? செவி கொடுப்பதை பற்றி அநேக அர்த்தங்கள் உண்டு. அதில் ஒன்று, செவி கொடுத்தல் என்பது கீழ்ப்படிதல். நான் ஒருவரை கூப்பிடுகிறேன் என்றால் அவர் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு வேலையை சொன்னால் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். வீடுகளில் அப்படித்தானே, இன்னைக்கு பல நேரங்களிலே கீழ்ப்படுகிறார்களா? உண்மையிலே தேவனுடைய வசனத்துக்கெல்லாம் செவி கொடுத்தால் குடும்பம் நன்றாயிருக்கும். பேருக்கு தானே சபைக்கு போகிறார்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை சத்ரு பயங்கரமாய் வஞ்சித்து வைத்திருக்கிறார். ஏதோ கடமைக்கு சபைக்கு போயிட்டு வரும், ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கல்யாண விஷயத்துல பார்க்கிறேன், அவங்க பிறந்த நாள் விஷயத்துல பார்க்கிறேன், அவங்க வீடு கிரக பிரவேச காரியத்துல நாங்க பார்க்கிறோம், சபை ஊழியலா இருக்க நாங்க பார்க்கிறோம், சபை நடத்துற மெய்ப்பொருளுக்கு தான் தெரியும். இவங்க எல்லாம் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறாங்களா? தான் மத கல்யாணத்துல கர்த்தருக்கு செவி கொடுக்கிறாங்களா? தேவ சித்தன்படி தான் இவங்க செய்யறாங்களா? அல்லது இவர்கள் தங்களுடைய இருதயத்தின் கடினத்தின்படி செய்கிறாங்களா? தங்களுடைய யோசனைபடியே செய்கிறாங்களா? அநேக நேரங்களில் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, என் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கலன்னா, என்ன நீ விரும்பலன்னா, அதனுடைய சுருக்கமான வார்த்தை தெரியுமா? உன் இஷ்டத்துக்கு நான் விட்டுருவேன். பாருங்க, வீட்டில் பிள்ளைகள் கீழ்ப்படியலன்னா சொல்லி சொல்லி பார்ப்பீங்க, அடிச்சு பார்ப்பீங்க, கேட்கலன்னா நீங்க சீன் விட்டுருவீங்க. எவ்வளவுதான் நீங்க அடிக்க முடியும், எவ்வளவுதான் நீங்க கண்டிக்க முடியும்? நல்ல புத்தி உள்ள பிள்ளையா இருந்தா, நல்ல அறிவுள்ள பிள்ளையா இருந்தா ஒரு தடவை சொன்னா கேட்கும். ஒரு மாதிரி பார்த்தா பார்க்கிற பார்வையே தெரியுது, அந்த மொழியே தெரியுது, இது சரியில்லாத பொண்ணு அப்படின்னு. அதனாலதான் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையில பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை பல முறை கண்டித்தும் கீழ்ப்படியாவிட்டால் அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருவீங்க.
அதே போலதான் ஆண்டவர் சொல்றார், என் ஜனம் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கல, செவி கொடுத்தா நல்லா இருப்பாங்க. நான் பேசுகிறவைகளுக்கு செவி கொடுத்தால், கீழ்ப்படிந்தால், என் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் அவர்கள் நன்றாக இருப்பார்கள். ஆனால் அவர்களோ என் சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை அல்லது செவி கொடுக்கவில்லை. இன்னும் அதிகமான ஒரு வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருந்தால், என்ன அவங்க விரும்பவே இல்லை, எனக்கு ஆண்டவரே வேண்டாம், இயேசுவும் வேண்டாம், சபையும் வேண்டாம், எனக்கு என் விருப்பத்துக்கு குறுக்க நிற்கிற ஆண்டவர் தேவையில்லை, என் விருப்பத்துக்கு குறுக்க நிற்கிற சபை அந்த மெய்ப்புறம் எனக்கு வேண்டாம், என் விருப்பத்துக்கு என் பாஸ்டர் ஆடணும். சில இடங்களில் சில ஆண்களுடைய இருதயத்தில் இருக்கிற கெட்ட மோசமான எண்ணம், என் விருப்பத்துக்கு பாஸ்டர் வந்தா சபைக்கு வருவேன், இல்லைன்னா நான் வேற சபைக்கு போறேன். அப்படிதான் சிலர் சபை விட்டு போயிட்டு சபைக்கு விரோதமா பேசி கிடப்பாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில சொல்லுகிறேன், இந்த ஆரம்ப வேலையிலே ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியுங்க. ஆண்டவர் பல விதத்தில் ஆண்டவர்களோடு கூட பேசுவார். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்ற, நீ எனக்கு செவி கொடுத்தீனா நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்துவேன். உனக்கு எதிராளிகள் இருப்பாங்க, உனக்கு விரோதமான எதிராளிகள் தான் இருப்பாங்க. அந்த எதிராளிகளோடு கூட போராடி போராடி பல முறை தோல்வி அடைஞ்சிட்டேன், பல காரியத்தில் வெற்றி அடையல, தோல்விதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிந்தார், என் சத்தத்துக்கு நீ செவி சாய்ந்தார், உன் எதிராளிகள் நான் தாழ்த்திடுவேன், உன் எதிராளி உனக்கு உண்மதாக பணிந்து கொள்ளுவார்கள். 14 அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்ருக்கு விரோதமாக, என் கையை உன் சத்ருக்கு விரோதமாக கர்த்தர் திரும்புவார், தன்னுடைய கரத்தையே திரும்புவார். எவ்வளவு பாக்கியம் பாருங்க, ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டா போதுங்க. இன்னைக்கு பல நேரத்துல ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதனால அதனுடைய பின் விளைவுகள் எல்லாம் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படக்கூடிய வாழ்க்கையிலே அதனுடைய விளைவுகளை அனுபவிக்கிறார்கள். அதனுடைய விளைவுகள் சில வேளைகளிலே கர்த்தருடைய குடும்பத்தினுடைய காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசும்போது அதை குறித்து அவர்கள் செவி சாய்க்க ஆயத்தமாய் இல்லை. யாத்ராகமம் 23 ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆண்டவர் சொல்லும் போது, யாத்ராகமம் 23:22 பார்க்கிறோம். 23:22 நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு, ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா கேட்கணுங்க. மோசேயை கொண்டு கர்த்தர் பேசும்போதெல்லாம் இஸ்ரவேல் ஜனமானது என்ன பேசுறா என்று ஜனங்க காது கொடுத்து கேட்கணும். சில நேரத்தில் சபைக்குள்ளே வருகிற ஒரு சில என்ன பிரசங்கன்னே தெரியாது, வாசலை தாண்டும் போது கேள்வி இன்னைக்கு என்ன பேசுறாரு ஒன்றும் தெரியலன்னுவாங்க. ஏன்னா அவங்க சபையில உட்கார்ந்தாங்களே தவிர அங்க இங்கமா நோட்டம் விட்டுக்கிட்டே இருந்தாங்க. யாரை பார்க்கறதுக்கு வசதியா உட்கார முடியுமோ அப்படி உட்கார்ந்துக்குவாங்க சிலர். அவங்க அந்த உட்கார்ற வசதியே அதுக்குதான், எங்க உட்கார்ந்தா யாரை பார்த்துட்டு இருக்கலாம், கண்ணில எப்படி பேசலாம், கண்ணிலேயே பேசுவாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர கோபந்தான், என்ன பண்றது ஆண்டவர் இவங்களெல்லாம். அப்ப இவங்களுக்கு மண்டையில பிரசங்க ஏறுமா, தேவனுடைய வசனம் ஏறுமா, ஏறாது. வெளியே போகும்போது நமக்கு ஒண்ணுமே தெரியாது, சும்மா வந்து எங்கேயோ அந்தரத்துல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துட்டு போயிடுவாங்க. மோசேயினத்துல ஆண்டவர் சொல்ற, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகி, நான் சொல்றது எல்லாத்தையும் நீ செய்வாயானா. அதெல்லாம் ரொம்ப ஆழமான வார்த்தைங்க. சும்மா கண்ணீரை துடைப்பாரு, சிரிக்க வைப்பாரு, ஆட வைப்பாரு, குதிக்க வைப்பாரு. ஏற்கனவே குடும்பம் ஆட்டம் கண்டுருச்சு, இதுல வேற குதிக்கணுமா?
வேஷம் போட்டுக்கிட்டு ஏமாந்திட்டு கிடக்குறாங்க சிலர். ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நான் சொல்வதையெல்லாம் செய்வாய் ஆகில், நான் சொல்றதுக்கெல்லாம் நீ கீழ்ப்படிவாய் ஆகில். உங்க பைபிள் இருக்குது அந்த வசனம், உங்க வீட்டுல பைபிளை திருப்பி அந்த வசனத்தை பாக்குறியா, இல்ல வேலைக்கார பார்த்துட்டு உட்காந்துருக்கியா? சபையிலேயே பயம் இல்லாம உட்கார ஒரு ஆள் வீட்லயும் எப்படி இருப்பாங்கன்றது நான் யோசிக்கிறேன். நான் கண்டிப்புள்ள ஊழியர்கள், நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க, நான் சொல்ல வேண்டியதை கண்டிச்சுதான் பேசுவேன். என்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில சொல்லுவாங்க, பாஸ்டர் ரொம்ப கண்டிக்கிறீங்கன்னு. இவ்வளவு கண்டிச்சும் உன் வாழ்க்கையில இன்னும் மாற்றம் வரலையோ, மாற்றம் வராத வரைக்கும் கண்டிக்கத்தான் செய்வேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மைமுண்டா. அவர் வாக்கை உன் காதுகளாலே நன்றாய் கேட்டு அவர் சொல்வதையெல்லாம் நீ செய்வாயாகி, அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாய் இருப்பேன். உன்னுடைய சத்துரு யாரோ அந்த சத்துருக்கு கர்த்தரே சத்ருவா இருப்பார். யோசித்து பாருங்க, எனக்கு ஒருத்த சத்ருவா இருக்கான் வைங்களேன், ஒரு ஆள் எனக்கு சத்ருவா இருக்கிறான், ஒரு பொம்பளை எனக்கு ஒரு சத்ருவா இருக்கிறான், அவன் எப்ப பார்த்தாலும் எனக்கு தீமை செய்யறான், ஒருத்த எப்ப பார்த்தாலும் எனக்கு தீமை செய்யறான், தீமையே பேசலாம், பேசிட்டு பேசிட்டு இல்லைன்றான், தீமைகள் எல்லாம் பண்ணிட்டு இல்லைன்றான், அவன் எனக்கு எப்பவுமே சத்துரு. ஆனா என் கடமைன்னு தெரியுமா, நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர் சொல்றதெல்லாம் நான் கேட்டு. ஆண்டவர் சில நேரத்தில் சொல்லுவாரேப்பா, நீ பதில் பதிலாம் பேசாத, பதில் பதிலாம் சொல்லாத, நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன தெரியுமா செய்யணும், நான் அமைதியா இருந்துடணும். ஆண்டவரே நீ என்ன அமைதியா இருக்க சொல்லிட்டே. தாவீது சங்கீதம் என்ன சொல்ற தெரியுமா, ஆண்டவரே என் வாய்க்கு நீர் காவல் வையும், ஆண்டவரே என் வாயை கடிவாளத்தால் நான் அடக்கி வைக்கணும். சேரத்துல ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு செவி கொடு மகனே, அவன் பேசட்டும், நீ எனக்கு செவி கொடு, அவன் பேசட்டும், அவனுக்கு பேசத்தான் தெரியும், ஆனா அவனுக்கு குடும்பத்தை நடத்த தெரியாது. தன் பிள்ளைக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்தோம், நல்ல ஒரு பெண்ணை பார்த்தோம், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாது. அதனால உன்னை முதுகுக்கு பின்னால பேசத்தான் செய்வாங்க. நீ என்ன தெரியுமா செய்யணும், ஏன் வாக்குக்கு நீ செவி கொடு. அப்ப நான் கேட்ப, என்ன ஆண்டவரை நான் செவி கொடுக்கணும், வாய கடிவாளத்தினால மூடு, நீ வாய் திறக்க, மற்றத நான் பார்த்துக்கிறேன், நீ வாய திறக்க கூடாது. நீங்க பாருங்க யாத்திராகமத்துல 14 அதிகாரத்துல யாத்திராகமம் 14 அதிகாரத்துல 14 வசனத்துல, யாத்திராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள், அமைதியா இருங்க, கரெக்டா பண்ணாதீங்க, கூச்சல் போடாதீங்க, சமுத்திரத்தை பார்த்துட்டு கத்தாதீங்க, பார்வோனிய சேனைய பார்த்துட்டு அந்த ரதங்களை பார்த்துட்டு பயங்கரமா ஓலம் விடாதீங்க. இன்னைக்கு சில நேரத்துல பாருங்களேன், குடும்பத்துல ஏதாவது ஒண்ணா குடும்பமே கத்தும், ஐயோ அம்மா ஆத்தாடி அம்மாடி ஒரே கூத்து வீட்டுக்குள்ள எல்லா சத்தம் போடுவாங்க. அந்த நேரத்துல பாஸ்டர் போய், என்ன இப்படி சத்தம் போடுறீங்க, ஏன் இப்படி கத்துறீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்களேன், என்ன பாஸ்டர் உங்களுக்கு தெரியும், ஏன் கிட்ட கத்துவாங்க, என்ன நடந்து தெரியுமா, என்ன பிரச்சனை தெரியுமா, ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி, ஒரு புறஜாதிகளை விட ஒரு கிறிஸ்தவ அல்லாதவர்களை விட அதிகமாய் இவர்களுடைய சத்தம் அப்படியே உயர். அந்த நேரத்தில் கர்த்தர் உங்ககிட்ட பேசல, அமைதியாயிரு, என் வாக்குக்கு செவி கொடு, வாழ் வாழ் கத்தாத, அமைதியாயிரு, சும்மா இரு, செங்கடல் தான் ஆனால் நீ சும்மா இரு, வலது பக்கம் இடது பக்கம் மலைகள் தான் ஆனால் நீ சும்மா இரு, பின்னாலே பார்வோனும் பார்வோனின் ரதங்களும் உன்னை பின்தொடர்ந்து வருகிறது, ஆனால் நீ சும்மா இரு. பாருங்க, 4 பக்கத்திலையும் உங்களை சூழ சத்துரு மதில் போடுவான்,
சில நேரத்தில் எல்லா பக்கத்திலும் சத்துக்கு மதில் போடுவோம். க்ளோரி டு காட். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே இப்படி மதில் போடும்போது இவங்க தலகால தெரியாம பயங்கரமாய் குறித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவார்கள், சத்தியத்தை தான் மறந்துடுவாங்க, இவங்க தான் யார் என்பதை மறந்துடுவாங்க. இவங்க 10 பேருக்கு புத்தி சொல்லியிருப்பாங்க, ஆனா இப்ப அவங்களுக்கு புத்தி இல்லாம போயிடும். 10 பேருக்கு இவங்க நல்லதை சொல்லியிருப்பாங்க, இவங்களுக்கு அதே பிரச்சனை வந்த பிறகு இவங்க ஏற்கனவே யாருக்கு புத்தி சொன்னாலும் அவங்க வந்து இவங்களுக்கு புத்தி சொல்லுவாங்க. பிரதர், நீங்க எனக்கு புத்தி சொன்னீங்க, இப்ப நீங்க உங்களுக்கு பிரச்சனை வந்தவன உங்க புத்தியை காமிக்கிறீங்களா? எங்களுக்கெல்லாம் வந்து ஆயிடுவீங்க, இப்ப நீங்க பாஸ்டர் கிட்ட படிக்கீங்களா? அப்ப பாஸ்டர் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானே? இப்ப உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ல. பல நேரங்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில கடிவாளம் போடு அப்படின்னு ஆண்டவர் சொல்ற நேரத்தில் கடிவாளம் போடு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதுதான். நாலாகமத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். எல்லாரும் வேத புஸ்தகத்திலே 2-4 நம்ம எல்லாரும் வேத பகுதியை அறிந்த அந்த பகுதி தான். ஆனாலும் உங்களுக்கு அதில் சொல்லுகிறேன், நான் வாசிக்கும் போது 2:20 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 15 சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது. தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், இந்த பிரச்சனையை பெருசாக்காத, இந்த சூழலை நீ பெருசாக்காத, இந்த யுத்தம் என்னுடையது. அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், 17 தீர்க்கதரிசி கொண்டு சொல்கிறார், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, இந்த யுத்தத்தை கர்த்தர் செய்வார். நீங்கள் தரித்து நின்று, அந்த வார்த்தையை பாருங்க, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. தரித்து நில்லுங்கள். அப்போ கர்த்தர் பேசுகிறார் இந்த யோசபாத்தோடும், இந்த யூதா ஜனங்களோடும். உபவாசம் பண்ணாங்க இல்லையா, அழுதாங்க இல்லையா, ஆண்டவர் தேடினாங்க இல்லையா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மக கல்யாணத்துக்கு அழுவாங்க, ஜோம் பண்ணுவாங்க, உபவாசம் பண்ணுவாங்க. மகன் கல்யாணத்துக்கு அழுவாங்க, உபவாசம் பண்ணுவாங்க, ஜோம் பண்ணுவாங்க. பார்க்குறவங்கெல்லாம் ஜோம் பண்ண கேட்டுக்குவாங்க, எப்படியாவது தேவ சித்தம் நடக்கணும், தேவ சித்தம் நடக்கணும்னு. அப்போ தேவ சித்தம் நடக்கணும்னு ஜபம் பண்ணி உபவாசம் பண்ணி தேவ சித்தம் உங்களுடைய சித்தத்துக்கு மாறாக இருக்கும்போது அந்த நேரத்தில் எப்படி செயல்படுறீங்க? தேவனுக்கு சித்தமில்லாத ஒன்றை உங்களுடைய சித்தமாக நீங்கள் வைத்து கொண்டு எல்லாத்திலும் ஜபம் பண்ண சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய சித்தத்துக்குள்ள தான் நீங்கள் போக தீர்மானிக்கிறீங்க. அப்பதான் நீங்க கர்த்தருக்கு செவி கொடுக்கணும். மகனே, நீ ஜபம் பண்ண இல்ல, நீ உபவாசம் பண்ண இல்ல, இப்ப நான் சொல்றத கேளு, இது வேண்டாம், உனக்கு அவனை பற்றி தெரியாது, உனக்கு வேண்டாம், அவன் பயங்கரமான ஆளுன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க ஜபம் பண்ணும் போது, உபவாசம் பண்ணும் போது, தீர்க்கதரிசியை கொண்டு, சபை மேய்ப்பரை கொண்டு சொல்லும் போது எப்படி நீங்க நடந்துக்கிறீங்க? யோசபாத்து ஜெபித்தார், ஆண்டவர் சொன்னார் தரித்து நில்லு, அவ்வளவுதான், அப்படியே நில்லு, பயப்படாத, ஓடிடாத, அவசரப்பற்றாத, நாளைக்கு வரைக்கும் நீ பொறுத்துரு, அவருடைய காலம் வருகிற வரைக்கும் பொறுத்துரு. இந்த நேரத்தில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நலமாயிருக்குமே, ஆனால் என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கலையே, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லையே, ஆகையால் அவருடைய இறுதிய கடிதத்துக்கு விட்டுட்டேன். அவங்க தங்களுடைய யோசனைபடியே நடந்தாங்க. அன்பு சகோதரியே, சகோதரியே, உன் குடும்பம், உன் பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய இறுதிய கடிதத்துக்கு ஆண்டு விட்டுட்டான், ஆபத்து, ஆபத்தப்பா, ஆபத்து. நீ பெரிய சாமர்த்தியக்காரன் நினைக்காத, சறுக்கிற. தீர்க்கதரிசனமா சொல்றேன்,
உங்க வாழ்க்கை சரிக்கிற கூடாது. ப்ரைஸ் தி லார்ட். உங்க யோசனைப்படியே நடந்துடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நலமில்லாத வழிகளில் போயிடாதீங்க. ஆண்டவர் நமக்கு நலமானவைகளை செய்வதற்காக தான் அவர் தரித்திரன்னு சொல்றார், நீங்க சும்மா இருங்கன்னு சொல்றார். பாருங்க, செங்கடல ஆண்டவர் ரெண்டாக பிரிக்கலன்னா இந்த ஜனத்தை போக முடியுமா? அவர் தானே பிரித்தார். அப்ப சத்ருக்களுக்கு அவர் சத்ருவா மாறினார் இல்லையா? பார்வோனுக்கு சத்ருவா மாறினார். எகிப்திய மக்களுக்கு அவர் சத்ருவா மாறினார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் பெற்றாங்க. யூதா ஜனத்துக்கு ஆண்டவர் இவங்களுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டு மோவாபியருக்கும் அம்மோனியருக்கும் இவர் சத்ருவாக மாறினார். ஆகவே அவர்கள் பாடின போது, யூதா ஜனங்கள் பாடின போது, ஒருவருக்கொருவர் வெற்றுண்டு அம்மோன் புத்திரரும் மோவாபிய புத்திரரும் மாண்டு போனார்கள். எவ்வளவு வல்லமையான ஆண்டவர். இந்த கால வேலை முதல் வேலையில் சொல்லுகிறேன், நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது ஆண்டவருடைய சத்தத்திற்கு. நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டா மட்டும் போதாது, நீங்க கேட்ட அந்த சத்தமாகிய சத்தியம், சத்தியமாகிய சத்தம், உபதேசங்களாகிய சத்தம், போதனைகளாகிய சத்தம், புத்திமதிகளாகிய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படைந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது உங்களுடைய எதிராளிகளை கர்த்தர் தாழ்த்துவார். உங்கள் சத்ருக்கு அவர் சத்ருவாகவே இருப்பார். யாத்திராகம் 23 மறுபடியும் உங்களுக்கு சொல்லி அடுத்த பகுதிக்கு நான் கடந்து போக விரும்புகிறேன். அந்த 23 அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் விரோதிகளுக்கு விரோதியாக இருப்பேன். என் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்துட்டேன்னா உனக்கு யார் விரோதியோ அவர்களுக்கு நான் விரோதியா இருப்பேன். அவர் விரோதியாயிட்டார்னா அவர் உங்களுக்கு சத்ருவா இருப்பினவனுக்கு கர்த்தர் சத்ருவா மாறிட்டார்னா ஒரு ஆள் கூட தப்ப முடியாது. பாருங்க, செங்கடலிலே இஸ்ரவேல் மக்கள் கடந்த அப்புறம் அந்த பக்கம் போயாச்சு. ஆனால் எகிப்தில் ஒருவர் கூட தப்ப முடியல. எல்லாரும் செங்கடலிலே மாண்டு போனார்கள். ஆண்டவர் எழுப்பிட்டார்னா ஒருவர் கூட தப்ப முடியாது. அந்த அளவுக்கு நாம் எல்லாரும் கர்த்தருக்கு செவி சாய்த்தவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு நாம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த அதிகாரத்திலே யாத்ராகமம் 23 அதிகாரத்திலே 21 வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து, அவர் சமூகத்தில் நீ எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, எச்சரிக்கையாயிரு. மோசே கொண்டாண்ட சொல்ல அவர் வாக்குக்கு நீ செவி கொடு, எச்சரிக்கையாயிரு, அவரை கோபப்படுத்தாத. உங்க பைபிள் இருக்குதான் பாருங்களேன். பைபிளை மொழி வச்சுட்டு எங்கேயா தூங்கிட்டு இருக்கீங்களா? காலையில தூக்கத்தோட பிரசனத்தை கேட்கறீங்களா? கண்ண விழி இயேசுவின் நாமத்தினால். தூக்கத்தோட கேட்காத, இயேசுவின் ரத்தம் செய்ய. 23:21 வாசித்து பாருங்க, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே. ஆண்டவரை கோபப்படுத்தாதே. இதெல்லாம் நம்ம ஆண்டவர் சொல்லி செய்யலையோ அதெல்லாம் கர்த்தரை கோபப்படுத்தும். உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பது இல்லை. நீங்க ஆண்டவருக்கு செவி கொடுக்கலன்னா அது ஒரு துரோகம். ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படிக்கலன்னா அது ஒரு துரோகம். துரோகி. தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் கீழ்ப்படியாத சகோதரி சகோதரியே, வேத வசனம் சொல்லுகிறது, நீ ஒரு துரோகி. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுகிற பயங்கரமான துரோகி.
உன்னை ஆசீர்வதித்தவர், உன்னை உயர்த்தினவர், உன்னை படிக்க வைத்தவர், உனக்கு வசனங்களை கொடுத்தவர், உனக்கு அறிவை கொடுத்தவர். யாருக்கும் இல்லாத சாக்கியத்தை நீ பெற்றுக்கொண்ட பின்பு நீ ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம உன் இளைய கண்ணினத்தின்படியும் உன் யோசனையின்படியும் நீ நடக்க நீ தீர்மானித்தால் வேத வசனம் சொல்லுகிறது, நீ துரோகம் பண்ணுகிறாய், கர்த்தருக்கு நீ துரோகம் பண்ணுகிறாய். மனம் திரும்பி இயேசுவின் நாமத்தினாலே நீங்க நலமாயிருக்க கர்த்தர் விரும்புகிறார், நீங்க நன்றாயிருக்க கர்த்தர் விரும்புகிறார், உங்களுடைய எதிர்காலங்கள் நல்ல வெளிச்சமாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என் வாழ்க்கையிலும் அப்படித்தான், என்னை பார்க்கும்போது சொல்வார், மகனே நீ நல்லா இருக்கணும்பா, உன் ஊழியம் நல்லா இருக்கணும், உன் மகன் நல்லா இருக்கணும், உன் பேத்தி நல்லா இருக்கணும், மருமகன் நல்லா இருக்கணும், உன்னே ஒண்ணி செய்தியா, என் சத்தத்துக்கு மட்டும் நீ செவி கொடுத்தா போதும், வேற ஒண்ணு நீ செய்யாத, என் சத்தத்துக்கு நீ செவி கொடு, என் சத்தத்துக்கு நீ கீழ்ப்படி, நீ யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணாத, யார்ட்டையும் சண்டை போடாத, யார்ட்டையும் வழக்காடாத, நான் சொல்றபடி அப்படியே உனக்கு பேசறதுக்கு திறமை இருக்கலாம், நீ வாதாடுவதற்கு உனக்கு சாமர்த்தியம் இருக்கலாம், இல்ல அதெல்லாம் எனக்கு பிரியம் இல்லை, நீ அதை செய்தனா எனக்கு கோபம் வந்துடும் உன் மேல, நீ அதெல்லாம் மாத்திட்டு அமைதியாகிடு. சரி அடுத்த சொல்லுவாங்க, அவரை நான் அப்படியே அடக்கிட்டேன், சொன்னா கூட கவலைப்படாத, ஆண்டு நான் இருக்கிற, உனக்காக யுத்தம் பண்ண, உனக்காக நான் கிரியை செய்ய நான் இருக்கிறேன்னு சொல்றதற்கு ஏற்ற நிலையில கர்த்தர் என்னோடு கூட நம்மோடு கூட பேசுகிற கடினமான சூழ்நிலையின் நடுவிலே ஆண்டவரை கோபப்படுத்திடாதீங்க, அதற்கு நீங்க கீழ்ப்படியுங்க, கர்த்தருக்கு மகிமுண்டாவதான். நெகேமியா 8 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறேன். நெகேமியாவின் புஸ்தகத்திலே நெகேமியாவை கொண்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசுகிறார். நெகேமியாவின் புஸ்தகம் 8 அதிகாரம், ப்ரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட். 8 அதிகாரம் 3 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தண்ணீர் வாசலுக்கு முன்னால வீதிக்கு எதிரே இருந்து, நல்ல கவனியுங்க, உங்க பைபிளை திருப்பி பாருங்க, தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான் எஸ்ரா, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு நெகேமியா சொன்னார். நெகேமியா சொல்றார் எஸ்ராவிடத்துல, இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வரணும்னு சொல்லி எஸ்ராவிட்ட சொன்ன உடனே எஸ்ரா அதை கொண்டு வந்தார். 2 வசனத்திலே 7 மாதம் முதல் தேதியிலே ஆசானா எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாய் சபைக்கு முன்பதாக கொண்டு வந்து காலையில் இருந்து மத்தியான வரைக்கும் அவங்க எல்லாம் அறியத்தக்க அதை அவன் வாசித்தான், அப்படியே வாசித்தான். இந்த கொரோனா காலத்தில் அநேக சபைகளிலே நான் கேள்விப்பட்டது, 40 நாட்கள் இந்த ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாஸ்து முடிக்கணும்னு சொல்லி பிரித்து அப்படியெல்லாம் சில சபைகளில் முழு வேதாகமத்தையும் இந்த கொரோனா நாட்களில் வீட்டில் இருக்கிறதுனால அவர்கள் வேதத்தை வாசிக்கிற அந்த நல்ல பிளானை அவங்க ஊக்குவித்தாங்க. அநேக ஊழியர்கள் அநேக சபைகளில் பைபிளை இந்த கொரோனா காலத்தில் வீட்டில் நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது, போன் எடுத்துட்டு யூடியூபை பார்த்துட்டு இருக்கிறது, ஸ்டேட்டஸை பார்க்கறது, ஏதாவது ஸ்டேட்டஸில் எனக்கு விருப்பமான ஆள் ஏதாவது அனுப்பியிருக்கிறாரா, அது ஒரு குறுக்கு வழி. எங்க செல்போனுக்குள்ள நீங்க என்ன காரியம் செய்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். நீங்க அதுக்கு பல காரணங்கள் நீங்க சொல்வீங்க, ஏன்னா நானும் போன் வச்சிருக்கிறாள், நானும் ஸ்டேட்டஸை பார்ப்பேன், சில ஸ்டேட்டஸில் வருகிற சில காரியம்லாம் இது வந்து நரிதந்திர வேலைன்னு எனக்கு தெரியும், அதனால சொல்றேன், நீங்க கோபப்படுவீங்கன்னு சொல்லி நான்லாம் சத்தியத்தை மறைச்சு பேச மாட்டேன், சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன்.
கேட்டா கேளுங்க, அதுக்கப்புறம் உங்க விருப்பம். கர்த்தருக்கு பயம் உண்டாவதா? இந்த 1.5 வருஷமா கடந்த மார்ச்சிலிருந்து 2020 மார்ச்சிலிருந்து இன்றைக்கு கர்த்தருக்கு மகிமையா சொல்றேன், இந்த 2021 செப்டம்பர் இந்த 3 காலையில தேவனுடைய வார்த்தை கேட்கறீங்க இல்லையா? அநேக சப விசுவாசிகள் கூடியது இந்த வேத புஸ்தகத்தை 2 முறை வாசித்து முடிச்சிருக்கிறாங்க, 3 முறை வாசித்து முடிச்சிருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுவும் பிளான் பண்ணி செய்தாங்க. ஒரு நாளைக்கு இத்தனை அதிகாரம், குடும்பமாக பெரிய பெரிய சபைகள் எல்லாம் சொன்னாங்க, இந்த இத்தனை நாட்களுக்குள்ள பைபிள், 1 வருஷம் கூட பைபிள கொரோனா காலத்துக்கு முன்பதாக பைபிளையே முழுந்து வாசித்து முடிக்காதவங்க எல்லாம் பல சபைகளுக்குள்ள விசுவாசிகள் ஆதிகாலத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எத்தனை புஸ்தகம் இருக்குது என்பதை அப்பதான் அழுதி கொண்டாங்க. அப்பதான் தெரிஞ்சது, பழையற்பாட்டில் இத்தனை புஸ்தகமா, புதிய பாட்டில் இத்தனை புஸ்தகமா, இதுல இவ்வளவு அதிகாரமா, இதுல இவ்வளவு வார்த்தைகளா என்பத வீட்டுல அவங்க போனை நோண்டிக்கிட்டு ஃபேஸ்புக்ல ஃபேஸ காமிச்சுக்கிட்டு, ரொம்ப அழகு முடிஞ்சுன்னு ஃபேஸ காமிச்சுக்கிட்டு என்னெல்லாம் கொஞ்சம் விசுவாசிகள் விசுவாசியுடைய பிள்ளைகளை சரியா திட்டி விடுவேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய், தேவனுக்கு உகந்த பிள்ளையாய், அழகு மாயை, வாழ்க்கை மாயானது தெரியுமா? உலகத்துல ஒரு கட்டி வச்சுனா முடிஞ்சிடும் கதை. காலையில் இப்படி சொல்றாரு, வருத்தப்படாதீங்க. நான் சில பிள்ளைகளை பார்க்கும்போது எனக்கு அவன் முகத்தை பார்த்தாலே இவ்வளவு சத்தியத்தை கேட்டு இது வேணும்னு திமிர் பிடிச்சி இப்படி பண்ணதேன்னு வருத்தப்படுவேன். நீங்க எந்த சபையை சேர்ந்தவளா இருந்தால் என்னுடைய பிள்ளைகளே, பைபிளை நல்ல கரைச்சி குடிங்க, இரவும் பகலும் வேத வசனத்தை வாசியுங்க. நான் அதுக்குதான் சொல்றேன், நியாயப்பிரமாணத்தை அன்றைக்கு நெகிமியாய் கொண்டு வர சொல்லி காலையிலிருந்து மதியானம் வரைக்கும் எல்லாரும் கேட்கத்தக்கதா நிலையிலே ஜனங்களுக்கு முன்பதாக அதை வாசித்தார்கள். 10 நாளைக்குள்ள 20 நாளைக்குள்ள முழு வேதாந்தத்தை வாசித்து முடித்த பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. இந்த முதல் அசம்பி சபை விசுவாசிகளே, நீங்க என்ன செய்துட்டு இருக்கீங்க? உங்க வாழ்க்கையிலே வேதத்தை இந்த கொரோனா காலத்துல அட்லீஸ்ட் இந்த 1.5 வருஷத்துக்கு மேலாக ஒரு முறையாகிலும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் முழு வேதாகமத்தை வாசித்து முடித்திருக்கிறீர்களா? அப்படி இல்லாவிட்டால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் வாசிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு முறையாகிலும் நான் ஒரு சவாலா எடுத்து நான் வாசிக்கிறேன். நீங்க வாசிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நெகேமியா 8:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே அந்த நியாயப்பிரமாணத்தை வாசித்தான் சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார். பைபிளை வாசிக்கிறது மட்டும் இல்ல, பைபிள் வாசிக்கிறதை கேட்கறது மட்டுமல்ல, அதற்கு கவனமாக நாம செவி கொடுக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதா? எஸ்ராவை வாசிக்கும் போது எல்லாரும் எழுந்து நின்றார்கள். 5 வசனத்தை பார்க்கிறோம், அதற்குரிய மதிப்பை கொடுத்தார்கள். கர்த்தருக்கு மகிமுண்டாவதா? அதுக்கு பின்புள்ள வசனம் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 9 வசனத்திலே சொல்லுகிறேன், ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட போது அழுதபடினாலே அழுதாங்க. தேவ வசனத்தை வாசிக்கும் போதே அவருடைய கண்களில் கண்ணீர். ஜபத்தோடு நீங்க பைபிளை வாசித்தீங்கன்னா உண்மையா ஜபத்தோடு, ஆண்டவரே நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், என்னோடு கூட நீ பேசு ஆண்டவரே, ஆண்டவரே என்னை உணர்த்தும் ஆண்டவரே, என்னை திருத்தும் ஆண்டவரே, எனக்குல குறைகள் இருந்தா அதெல்லாம் நான் சரிப்படுத்த ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று நீங்க ஜபத்தோடு நீங்க வாசித்து பாருங்களேன், கண்ணிலிருந்து கண்ணீர் விடும். உங்களை அறியாமலே நீங்க அனுபவிக்க தெரியுமா? பலமுறை அந்த அனுபவம் எனக்கு இருக்குதுங்க. தேவனுடைய சமூகத்துல வசனத்தை வாசிக்கும் போதுதான் ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறதை அறிவேன், என்னை உணர்த்துகிறதை அறிவேன். உங்களுக்கு சொல்றேன்,
என் ஜனம் என் சத்தத்துக்கு செவி கொடுங்க, கர்த்தருடைய வேதத்துக்கு செவி கொடுங்க, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. இந்த கடைசி காலத்தில் அது நலமாயிருக்கும். உங்கள் எதிராளிகளை தாக்குவார், உங்கள் சத்துருக்களுக்கு சத்ருவாய் இருப்பார், உங்களுடைய விரோதிகளுக்கு அவர் விரோதியாக இருப்பார். நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை, அவரே உங்களுக்கு ஜெயத்தை வாங்கி உங்கள் கையிலே ஜெயத்தின் சர்டிபிகேட்டை ஆண்டவர் உங்கள் கையில கொடுப்பார். நீங்க ஜெயத்துக்காய் போராட வேண்டாம், ஜெயத்துக்கு அவர் சொந்தக்காரர். அந்த ஜெயத்தை உங்களுக்கு பெற்று உங்கள் கையிலே ஜெயமாய் வாழு என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆகவே அவனுடைய வார்த்தைகளுக்கு விசுவாசிகளே செவி கொடுங்க. பல பலவீனங்கள், பல கஷ்டங்கள் இருக்கலாம், பல நெருக்கங்கள் இருக்கலாம், ஆனாலும் உண்மையாய் அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பாருங்க. அன்றைக்கு ஜனங்கள்லாம் அழுதார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 19:19 வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 19:19 ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா தேசத்தில் உள்ள நன்மையை கர்த்தர் நமக்கு தருவார், நம்ம சாப்பிடுவோம். தேசத்தின் கனியை இஸ்ரவேல் ஜனத்தை கானான் தேசத்தில் கொண்டு போய் விட்டதுக்கு காரணம் அந்த கானான் தேசத்தினுடைய கனிகளை சாப்பிடும். நான் இஸ்ரவேல் ஜனத்திற்கு 3 முறை இஸ்ரவேல் ஜனத்தை இஸ்ரவேல் தேசத்துக்கு செல்ல கர்த்தர் உதவி செய்தார். பாலம் தீர்ந்து போது இந்த தேசத்தை பார்க்க அடியனுக்கு ஆண்டு உதவி செய்தார். அங்க பார்த்தபோது வேத வசனம் எவ்வளவு உண்மையானது என்பதை அறிந்து கொண்டேன். எல்லா கனிகளும், ஒரு ஆப்பிள் எடுத்தாலும் சரி, ஒரு தக்காளி எடுத்தாலும் சரி, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்தாலும் சரி, எந்த கனிகள் எடுத்தாலும் அதில் இருக்கிற அந்த சாரம் மற்ற எங்கேயும் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு அதில் இருந்தது. இங்கெல்லாம் தண்ணி ஊற்றி என்னென்னமோ சொல்லுவாங்க, இதில் அதை மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, இதை மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு. அங்கே எதுவுமே மிக்ஸ் கிடையாது. ஒரிஜினல் சாத்துக்குடி ஜூஸ்னா வெறும் சாத்துக்குடி தான், அதில் வேற எந்த மிக்ஸிங்கும் இருக்காது, அவ்வளோ டேஸ்டாக. ஆப்பிள் ஜூஸா வேற எது ஏதோ எசன்ஸ்ன்றாங்க இல்லையா, அந்த எசன்ஸ் எல்லாம் அதில் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க, ஒரிஜினலாக இருக்கும் எல்லாமே. அந்த ஒரு டம்ளரை குடிச்சிட்டா சாப்பிட்டதுக்கு சமம். பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்ன இருக்குது, ஆண்டவர் கொடுத்த அந்த தேசத்துல இந்த டூரிஸ்டா போகிற எங்களை மாதிரி ஆட்கள் அங்க போகும்போது அந்த பால் வாங்குறதுக்கு பெரிய லைன் நிற்கும். ஒரிஜினல் பால் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அப்ப அந்த தேசத்தினுடைய நன்மை இஸ்ரவேல் ஜனங்கள் புசிக்கணும். அங்க சொல்லப்பட்டிருக்கேன், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். உங்க பிரயாசத்தை நீங்க சாப்பிடணும் இல்ல, உங்க பிரயாசத்தை பைனான்ஸ்காரங்க சாப்பிடுறாங்க. எவ்வளவு வேதனை தெரியுமா? ஓ, சில நேரங்கள் இந்த கடங்காரங்க வந்து என்கிட்ட பேசும்போதும் அவங்க சொல்றதை கேட்கும் போதும், ஐயோ ஆண்டவரே, 30 நாள் வேலைக்கு போய் சம்பாதிச்ச பணத்தை பைனான்ஸுக்காரனுக்கு கொடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே. கோவப்படாதீங்க, உணருங்க. என்ன குத்துறாரு, என்ன குத்தி பேசுறாரு, அப்ப கூட நீங்க உணர மாட்டேன்றீங்களே. சில நேரத்துல குத்தி பேசுறான்னு சொல்ல தெரியுதே தவிர உணர மாட்டேன்றீங்களேப்பா. யாருங்க என்ன மாதிரி பேசுவா? இப்ப என்ன தெரியுமா நீங்க நினைக்கிறீங்க, மனசுக்குள்ள உங்களை மாதிரி யாரும் பேச மாட்டாங்க. அது 100% உண்மை. நான் பேசுகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும் பேசுறேன். உங்களுக்கு ஐஸ் வச்சு பேசுறதோ, பொடி வச்சு பேசுறதோ, மேல் பூச்சி பூசுறதோ இந்த ஊழியத்தில் இதுவரைக்கும் ஆண்டவர் எனக்கு அனுமதிக்கல, எனக்கு ஆண்டவர் அனுமதிக்க. தேசத்தினுடைய நன்மையை நீங்க புசிக்கணும். உங்களுடைய கையின் பிரயாசத்தை வேற ஆளுக்கு போகக்கூடாது. 1,00,000 சம்பாதிச்சு 75,000 ரூபாய் கொண்டு போய் பைனான்ஸுக்காரன் கொடுக்குற ஷோ எவ்வளோ வேதனை. நிம்மதி இல்லாத ஒரு நிலைய கடன் உருவாகி வச்சது இல்லை. அப்போ கூட பாஸ்டர் சொல்றதை கேட்கணும் என்ற அந்த ஞானம் வரலையே.
பாஸ்டருக்கு கீழ்படினுன்ற ஞானம் வரலையே. இன்னும் எதிர்த்துதான் நின்று ஜெயிக்காத பாக்குற. ஒரு காலம் முடியாதுங்க, ஒரு காலம் முடியாது. நான் உங்களுக்காக பாரத்தோடு சொல்றேன், கண்ணீரோடு சொல்றேன், ஆண்டவருக்கு நீங்க மனம் பொருந்தி நீங்க செவி கொடுப்பீங்களானால் தேசத்தின் நன்மையை புசிப்பீங்க. 20 வசனத்தில் ஏசாயா 1:20 சொல்லப்பட்டிருக்கிறது, மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீங்களானால் முடியாது, நான் கேட்க மாட்டேன், இந்த வசனம் சொல்றபடி நடக்க மாட்டேன், இந்த பாஸ்டர் சொல்றபடி நான் செய்ய மாட்டேன், நான் என் எழுதை கழித்தபடி தான் செய்வேன், என் யோசனைபடி தான் செய்வேன், மாட்டேன் என்று நீங்கள் சொல்வீங்களானால் எதிர்த்து நிற்பீங்களானால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். பாஸ்டருடைய வாய் சொல்லல, கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. ஏன்னா பாஸ்டர் சொன்னா கோபம் இல்லையா? நல்லவேளை ஆவியானவர் அதை எழுதி வச்சார். ஏசாயா 1:20 சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய வாய் சொல்லிட்டு என்றார்? கர்த்தரின் வாய் சொல்லிட்டு. என்ன சொல்லிச்சு கர்த்தரின் வாய்? எனக்கு நீ செவி கொடுக்கல, உன் இஷ்டப்படியே நீ செய்யணும் அப்படின்னு நினைச்சேனா நீ பட்டயத்துக்கு இரையாவாய். கர்த்தரின் வாய் சொல்லிட்டு. எவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்களா? கணேயுடைய வாழ்க்கையில் வந்த தரித்திரங்கள், வறுமைகள், உன் வயசுக்கு லேண்டு வாங்கி வீடு கட்டி குடும்பமாக வாழ வேண்டிய உன் வயசுக்கு இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமை வந்ததா? அதுக்கு ஒரே ஒரு காரணம், வேதத்தை நம்புவதை விட உன் படிப்பை தான் அதிகமாக நம்பினேன். உன் பைபிள் கர்த்தர் உனக்கு கொடுத்த வேத வசனத்தின்படி நடக்கிறதை விட நீ என்ன டிகிரி வாங்கினையோ அந்த டிகிரி டிகாஷன் காப்பியை டீயை தான் நீ குடிச்சிட்டு இருக்க. ஒழுங்காக மணந்து பொருந்தி தேவனுக்கு செவி கொடு. அதிகாரத்தோடு பேசுகிறேன், கட்டளையோடு பேசுகிறேன். என்றைக்கு இந்த தேவ வசனத்துக்கு நான் என்னை அப்படியே ஒப்பு கொடுக்கிறேனோ அன்றைக்கு கர்த்தர் நம்ம எல்லாரையும் நன்றாக வைப்பார். அதைத்தான் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். செவி கொடு, செவி கொடு, செவி கொடு, கீழ்படி, 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 நீ நலமா இருப்ப, நல்லா இருப்ப, நீ நல்ல கனியை சாப்பிடுவ, உன் குடும்பம் நல்லா இருக்கும், உன் பிள்ளை சும்மா யாராவது போய் எங்கேயாவது கூட்டத்துல திருக்கதாசம் சொல்லிப்பாங்க, உன்னை வளர்க்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகுவாய், உன்னை ஆண்டவர் உயர்த்துவார், உன்னை கண்மலை மேல உயர்த்துவார். எல்லாம் கேட்டு தீர்க்கதர்சனத்தெல்லாம் கேட்டு சீரழிந்த மக்கள் எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? தீர்க்கதர்சனம் தப்பா? அந்த தீர்க்கதர்சன அடிப்படையில எத்தனை வசனத்துக்கு நீ செவி கொடுத்துருக்கிற? உனக்கு ஆண் பிள்ளை கிடைக்கும், உனக்கு பெண் பிள்ளை கிடைக்கும், கடைசியில ஒரு பிள்ளையும் கிடைக்கல. காரணம் என்ன? நீ அந்த தீர்க்கதர்சனத்தையே நம்பினியே தவிர அந்த தீர்க்கதர்சனத்துக்கு கீழேயோ மேலேயோ இருக்கிற அந்த விதிகள், அந்த பிரமாணத்தை தூக்கி குப்பையில போட்டுட்டு உன் முதுகுக்கு பின்னால போட்டுட்டு அந்த தீர்க்கதர்சனம் மட்டும் நிறைவேறு நினைக்கிறீங்க. உங்களையே நீங்க ஏமாத்திக்கிறீங்க. ஒரு நாளுடைய வாழ்க்கையில் அதற்கு இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மைமுண்டாவதா? வேகமாய் செல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு செவி கொடுத்தால் எதிராளிகளை தாக்குவார். கர்த்தருக்கு செவி கொடுத்தால் உங்கள் சத்துருக்களுக்கு அவர் சத்துருவாய் இருப்பார். கர்த்தருக்கு நீங்கள் செவி கொடுத்தால் வேத புஸ்தகத்தை பல முறை நீங்கள் வாசித்து முடிப்பீர்கள். பழைய பாட்டில் இஸ்ரவேல் ஜனத்துக்கு நியாயப்பிரமாணம், அதை அவர்கள் வாசித்தார்கள், அதை தியானித்தார்கள். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், உண்மையாகவே கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவர்கள் உங்கள் கையில் தேவன் கொடுத்திருக்க வேதத்தை இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே 2 முறையாகிலும் 2 முறையாகிலும் முழு வேதாகமத்தை நீங்கள் வாசித்து முடிக்க வேண்டும். இதற்கு செவி கொடுங்க. அன்பு விசுவாசிகளே, நீங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுப்பது உண்மையானால், ஏற்கனவே நீங்கள் பலமுறை வேதத்தை வாசித்து முடித்திருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் ஒரு முறை இந்த டிசம்பருக்குள்ளே, இப்பொழுது செப்டம்பர், இனி அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளாக முழு வேதாகமத்தையும் 2 முறையாகிலும் நான் வாசித்து முடிப்பேன் என்று ஜெபத்தோடு வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை அந்த வசனங்களின்படியே உங்களை கர்த்தர் நடத்த அவர் உண்மையுடையவராயிருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 1:2-3 வசனங்களை வாசித்து என் செய்தியை முடிக்கும்படியாக இருக்கிறேன். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது உங்க பைபிளை திறந்து பாருங்க. வசனத்தை பாஸ்டரே
கதை விடுறா நினைக்காத, கற்பனையில பேசுறான்னு மற்றவங்கிட்ட பேசாத, காதை கடிக்காத, கடிக்கிறதையும் கடிச்சிட்டு என்கிட்ட வந்து கேட்காத, யாராவது ஏதாவது சொன்னாங்களான்னு. நான் உனக்கு உண்டாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமாகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போய் இருக்கும் போது நீ உன் இருதயத்தில் சிந்தனை செய்து, இரண்டாம் வசனத்தில் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியில் எல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபம் வந்து விட்டதா? இருக்க வேண்டிய இடத்தை விட்டு துரத்து விடப்பட்டீர்களா? ஐயோ, என் வாழ்க்கையிலே இப்படி எல்லாம் வேண்டாதவர்கள்லாம் வந்து விட்டது என்ற வேதனையில் இருக்கிறதா? அந்த இடத்துல பரிகாரம் என்ன? வேற எந்த மனிதனும் அல்ல, கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்துக்கு நாம செவி கொடுத்தால் போதும். ஏதோ நடந்தது, நடக்கக்கூடாது, நடந்துருச்சு, இனி அடுத்தது என்ன செய்யறது? ஆண்டவரே, நான் முழு இதயத்தோடு நான் வருகிறேன், ஆண்டவரே, என் முழு ஆத்மாவோடு நான் வருகிறேன், நான் அறிந்தோ அறியாமலோ உமக்கு கீழ்ப்படியாம போயிட்டேன், என் பாஸ்டருடைய வார்த்தையை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன், அவருடைய புத்திமதியை தூக்கி எறிஞ்சிட்டேன், அவருடைய போதனையை தூக்கி எறிஞ்சிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த பெருமை, அந்த அகந்த, அந்த மேட்டிமை என்ன இன்னைக்கு அழிக்குது ஆண்டவரே, என்ன கொல்லுது ஆண்டவரே, ஆண்டவரே எப்படி ஆகினோம் என்னை மறுபடியும் தூக்கி எடும் என்று ஆண்டு கேளுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் தள்ளுண்டவர்கள் என்று பெயர் பெற்றாலும் மறுபடியும் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சேர்த்து கொள்வதற்கு அவர் ஆயத்தம் உடையவராக இருக்கிறார்கள். கலங்காதே, பயப்படாதே, சோர்ந்து போயிடாதே, நம்பிக்கை இழந்துடாதே. இந்த மூன்றாம் தேதி காலவெளியிலே கர்த்தர் தனிப்பட்ட விதத்திலே பேசுகிறார். ஒன்றே ஒன்று செய்ய இப்ப தீர்மானி, அர்ப்பணி. ஆண்டவரே, நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் கீழ்ப்படியாமல் போனதெல்லாம் மன்னியும், இதுவரைக்கும் நான் செவி சாய்க்காமல் போனதெல்லாம் என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கேளுங்கள். மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தீங்கன்னா மூன்றாம் வசனத்துல உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிடம் போய் திரும்புவார், உன் கஷ்டத்தை மாற்றுவார், உனக்கு இறங்குவார், உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனத்தில் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். கர்த்தர்களுடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியும் போது எங்கே சிதறடிக்கப்பட்டிருந்தால், எங்கே சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தால், உன்னை மறுபடியும் கர்த்தர் சேர்த்துக் கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார். என்னோட கூட கண்களை முடிச்சு வைக்க, தலை வணங்குவோமா? பயபக்தியோடு கூட எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலையான செய்தியிலே கண்ணிப்புள்ளவனாக எச்சரித்து பேசியிருக்கிறார். பரிசுத்தாவியானவரை தொடர்ந்தவர்களோடு கூட பேசும். ஆண்டவரே, எத்தனை முறை சொன்னாலும் நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்று போகிற மக்களுடைய இதயத்தில் கர்த்தர் கிரியை செய்யும். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே, கர்த்தர் என் ஜனம் என்று சொல்லப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சந்தத்திற்கு எப்பொழுதும் செவி சாய்த்து எல்லாவற்றையும் நலமாயிருக்க, நன்றாயிருக்க, ஆசீர்வாதமாயிருக்க, பாக்கியமாயிருக்க, நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடர ஆண்டவரே எப்பொழுதும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை நடத்த உங்களுடைய ஊழியக்காரனாய் ஜெபிக்கிறேன். இந்த காலவையிலும் பலவீனமாக இருக்கிறவர்கள், வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய வியாதிகளை கர்த்தர் சுகமாக்கும். பிரச்சனைகளோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய பிரச்சனையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கும், கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கும். நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறவர்களுக்கு உங்களுடைய வசனத்தின் மூலமாக நீ நம்பிக்கையை தந்து விசுவாசத்தை தந்து அவர்களை தூக்கி எடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு இருக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். விசுவாசிகள் தயவு செய்து கவனியுங்கள், திங்கக்கிழமை காலை 5 மணி ஜபத்துக்கு வாருங்கள், செவ்வாய்க்கிழமை காலை ஜபத்துக்கு வாருங்கள், புதன்கிழமை காலை 5 மணி ஜபத்துக்கு வாருங்கள், வியாழக்கிழமை 5 மணி ஜபத்துக்கு வாருங்கள். இந்த மாதத்தினுடைய கர்த்தருடைய பந்தி 1 தேதி காலை ஜப ஸ்தோத்திர ஆராதனை வந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வியாழக்கிழமை காலையிலே ஜபத்துக்கு வந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கர்த்தருடைய பந்தியை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற விசுவாசிகளே, காலை 5 மணிக்கு நடைபெறுகிற திங்கள், செவ்வாய்,
ஆகிய இரண்டு நாட்கள் காலையிலே கர்த்தருடைய பந்தி கொடுக்கப்படும். பந்தியிலே பங்கு பெறாத விசுவாசிகள் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமை காலையிலே வந்து பந்தியிலே பங்கு பெற்று கர்த்தரோடு உள்ள அந்த புதிய உடன்படிக்கையிலே நிலைத்திருக்க அர்ப்பணியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லை என்பதை நாம் எல்லாரும் அறிந்தவர்கள். ஆனால் நான்கு நாட்கள் காலையில் 5 மணி ஜபத்துக்கு அநேகர் வருகிறார்கள். அநேக சகோதரர்களே, வராமல் இருக்கிற நீங்கள் எல்லாரும் இந்த காலை ஜப நேரத்திலே வாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவாராக. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆமென்.